ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். அவைகள் நமக்கு எளிதான காரியங்கள் போல தோன்றுகின்றன. ஆனால் அவைகளில் ஆழ்ந்து செல்ல நேரிடும் போதுதான் எவ்வளவு கடினமான காரியம் என்பது தெரியும். கர்த்தர் நல்லவர் என்று நாம் நம்புகிறோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பகுதிகளில் கர்த்தர் நல்லவர் என்ற உறுதியும் அதை சார்ந்த ஒரு செயல்பாடும் உள்ளதா? கர்த்தர் நல்லவர் என்று நாம் நம்புவதும் ஏற்றுக்கொள்வதும் நமக்கு மிகவும் எளிதான காரியம் போன்று தோன்றினாலும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கை சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்பதே முக்கியம். நாம் கேட்ட சில காரியங்கள் கிடைக்காமல் போகிறது. நாம் விரும்பாத சில சூழ்நிலைகள் நம்மை விட்டு நீங்காமல் போகிறது. நாம் எதிர்பாராத சில கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இப்படிப்பட்ட வேளைகளில் கர்த்தர் எல்லாம் சரியாகத்தான் செய்திருக்கின்றார். அவர் நல்லவர் என்ற நிலையிலிருந்து தான் செயல்பட்டிருக்கின்றார். அவர் சில காரியங்களை அனுமதித்ததில் தவறு எதுவும் செய்யவில்லை என்றெல்லாம் நம்மால் கூற முடியுமா? கர்த்தரை நல்லவர் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் கஷ்டமோ நஷ்டமோ எது நேர்ந்தாலும் நல்லவராகி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அவைகள் எழுந்திருக்கின்றன என்ற நிச்சயம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஆனால் நினைத்தவைகள் நடவாத போதும், விரும்பாதவைகள் விலகாத போதும், நாம் கசந்த மனநிலையோடு ஏன் இந்த துன்பம், ஏன் அது எனக்கு தரப்படவில்லை என்றெல்லாம் நாம் முறுமுறுக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதில் நாம் சந்தேகப்படுகிறோம் என்பதே பொருள். கர்த்தர் நல்லவர் என்ற நிச்சயம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் எந்த சோதனை வேளையிலும் அந்த எண்ணம் பல மனக்குழப்பங்களிலிருந்து நம்மை விடுவித்துவிடும். தேவன் நம்மிடம் செய்ய விரும்பும் முக்கியமான ஒரு கிரியை நமக்குள் அவர் நல்லவர் என்ற மாறாத நம்பிக்கையை உருவாக்குவதாகும். தேவன் நம்மை பல்வேறு பாதைகளில் நடத்தி பல அனுபவங்களின் மூலம் அவர் எப்போதும் நமக்கு நல்லவராகவே இருக்கின்றார் என்பதை நம்முடைய ஆத்மா அறிய செய்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்ற நிச்சயம் நமக்குள் ஏற்படும் போதுதான் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் நமக்கு என்ன நேரிடுகிறது என்ற அடிப்படையில் காரியங்களை பாராமல் கர்த்தர் நல்லவர் என்ற அடிப்படையில் காரியங்களை பார்த்து உறுதி நிற்க வழி ஏற்படும். நமக்கு நடைபெறும் நன்மையானவைகளின் அடிப்படையில் மட்டும் கர்த்தரை நல்லவர் என்று நம்புவோமானால் நாமும் இஸ்ரவேல் மக்களைப் போல எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தாலும் சோதனை வேளையில் விலகி போய் விடுவோம். சிந்தனைக்கு: இறைவனை அறிந்தவன் தன்னை அறிவான். அவனே இறைவனை பிறருக்கு அறிவிக்க தகுதியானவன். இறைவனை அறிந்தவன் தன்னை அறிவான். அவனே இறைவனை பிறருக்கு அறிவிக்க தகுதியானவன்.